தாய் வீடு, மார்ச் 2021. இயற்கையுடன் இணைந்த அச்சமும் சுரண்டலுமற்ற வாழ்தல் வேண்டும். வாசுகி ஜெய்சங்கர். நேர்காணல் அவ்வை விக்னேஸ்வரன். வாசுகி இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பிறந்து மட்டக்களப்பில் வாழ்பவர். விஞ்ஞானம், மனித உரிமைகள் பட்டதாரியான இவர் சிறந்த ஓவியர். ஓவியர் மார்க்கு அவர்களின் மாணவர்களுள் ஒருவர். ஓவியத்தின் மேல் காதல் கொண்ட வாசுகி பெண்களின் சமத்துவ சக வாழ்வில் மிகுந்த அக்கறையும் அதற்காக வேலைகளை செய்ய வேண்டும் என்ற ஓர்மமும் நிரம்பியவர். அதே தனது வாழ்வின் முழு மூச்சான பணியாக வகுத்து கொண்டு நடைமுறைப்படுத்தியும் வருகிறார். இலங்கையில் இடையராது ஓடிக்கொண்டிருக்கும் வாசுகியுடன் தொலைபேசி மூலம் இச்சிறு நேர்காணல் செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள் மீதான அடக்குமுறைக்கு எதிராகவும் பெண்ணிலை தொடர்பான புரிதலுக்காகவும் பல வேலை திட்டங்களை பல வருடங்களாக முன்னெடுத்து வருகிறீர்கள். அதற்காக பெண்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தி வருகிறீர்கள். அதன் அடிப்படையில் தற்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலை திட்டங்களை பற்றி கூற முடியுமா? அவற்றின் நோக்கம், அதன் மூலமாக நீங்கள் அடைந்துள்ளதாக கருதும் வளர்ச்சிகள் பற்றி குறிப்பிட முடியுமா? மனிதர்கள் அனைவரும் நிம்மதியுடன் அச்சமற்று விடுதலையடைந்த இயற்கையையும் ஏனைய மனிதர்களையும் தங்களையும் அதீதமாக சுரண்டாத வாழ்தலை வாழ வேண்டும் என அவாவும் பல்லாயிரம் பேரில் நானும் ஒருத்தி. அத்தகைய வாழ்தலை உருவாக்குவதற்காக நாங்கள் பெண்குளருடனும் அனைவருடனும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதுவே எங்கள் நோக்கமாகவும் இருக்கிறது. முன்பு என்னுடைய வேலைகள் பிரதானமாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கையாள்வதாகவும் அதை இல்லாதொழிப்பதற்கான முன்னெடுப்புகளாகவும் இருந்தன. பெண்ணிலைவாத கோட்பாடுகளின் அடிப்படையிலான அறிவும் சிந்தனையும் அதிகார உறவுகள் பற்றியும் எங்களது வாழ்தலை சிக்கல்படுத்தி கொண்டிருக்கும் பல்வேறு அதிகார கோட்பாடுகள், கட்டமைப்புகள், நடைமுறைகள் பற்றிய கேள்விகளையும் தொடர் தேடலையும் உருவாக்கிவிட்டிருக்கிறது. இதனால் இப்போது புதிய பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, நாம் எங்களிடம் இருக்கும் உரிமைகளை அறியாதவர்களாக இருக்கிறோம். எனவே அறியாமையை அகற்றுவதற்காக சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். பகுத்தறிவு கலந்துரையாடல்கள் நடத்தப்பட வேண்டும் என நம்புகிறேன். இதற்காக மட்டக்களப்பில் 3வது கண் உள்ளூர் அறிவு திறன் செயற்பாட்டு குழுவுடனும் சமதை பெண்கள் குழுவுடனும் வன்முறையற்ற வாழ்வுக்கான ஓவியர் குழுவுடனும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதைவிடவும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள ஆளுமை பெண்கள் வலை அமைப்பு, மன்னர் மாதர் ஒன்றியம், எங்களால் முடியும் மாற்றுத்திறனாளிகள் மையம், யாழ்ப்பாணத்தில் இருக்கும் வல்லமை சமூக மாற்றத்துக்கான இயக்கம் போன்ற அமைப்புகளுடன் சகோதரத்துவ அடிப்படையில் வேலைகளை செய்து வருகிறேன். முக்கியமாக சிந்தனை மாற்றத்துக்குரிய கலந்துரையாடல்களே பல்வேறு விதங்களில் ஒழுங்கு செய்யப்படுகின்றன. இன்றைய இலங்கை சூழலில் பெண்களின் சமத்துவ சக வாழ்வுக்கான பகுத்தறிவு சிந்தனையை உருவாக்குவதுடன் மட்டுமல்லாது எமது சமூகத்தில் வேறு எவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என நீங்கள் கருதுகிறீர்கள்? பெண்கள் மட்டுமல்லாது சமூகம் வரையறுத்துள்ள பெண் ஆண் என்ற வரையறைகளுக்குள் வராதவர்களும் சமூகங்களின் அதிகார படிநிலைகளில் சாதி வர்க்கம் போன்ற இன்னோரன்ன காரணங்களால் கீழ்நிலையில் வைக்கப்பட்டுள்ள யாரும் பாரபட்சப்படுத்தப்படலாம், ஓரங்கட்டப்படலாம், அவர்களது உரிமைகள் மீறப்படலாம், வன்முறைக்குட்படுத்தப்படலாம் என்ற நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்ற புரிதலானது வெவ்வேறு தளங்களிலும் வெவ்வேறு குழுக்களுடனும் வெவ்வேறு ஊடகங்கள் ஊடாகவும் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தை உணர்த்தியிருக்கிறது. முக்கியமாக எங்களது சமூகங்களில் ஏற்கனவே இருந்த புதிதாக உருவாகி கொண்டிருக்கும் அதிகார படிநிலைகள் மற்றும் எங்களை வலுவிழக்க செய்யும் விடயங்களை பண்பாடாக கொள்ளுதல், நேரடியாக அருகில் தெரியும் உண்மையை விட யாருடையதாவது பொய்களை நம்புதல் போன்ற விடயங்களால் நாம் மிகவும் சிக்கலுற்ற வாழ்தலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தத்தமது சமூகங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் விடயங்களை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக அல்லது புரிந்து கொண்டாலும் அதிலிருந்து மீள முடியாதவர்களாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். சிலரது நலன்களுக்காக வருமானம்,
பதவி அதிகாரம் இன மத ரீதியான அதிகாரங்களை குவிப்பதற்காக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் கோட்பாடுகள், நம்பிக்கைகள், கட்டமைப்புகளை கேள்வி கேட்காது பின்பற்றுபவர்களாக நாம் மாறியிருக்கிறோம். எங்களுடன் நெருக்கமானவர்களுடன் நம்பிக்கையற்று போய் எங்கோ கண்ணுக்கு தெரியாதவர்களையும் அவர்கள் சொல்பவற்றையும் நம்புபவர்களாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். தத்தமது தலைமுறைகளில் முன்னோர் செய்த விடயங்களாக இல்லாத சமூக கலந்துரையாடல்கள் ஊடாக தாங்களாக தங்களுக்காக தீர்மானித்தவையாகவும் இல்லாதவற்றை பண்பாடாக கொள்வதை காண்கிறோம். இப்பண்பாடை பற்றி பேசும் அனைவரும் பாரிய மத நிறுவனங்களினது உள்ளூர் மத தலைவர்களும் பல தேசிய கம்பெனிகள் பாரிய வர்த்தக அமைப்புகள் ஊடகங்கள் சொல்வதையே பண்பாடென கருதுகிறார். உதாரணமாக தங்களுக்கு அருகில் கிடைக்கும் காலங்காலமாக அவர்களது மூதாதையர்கள் உண்டு வாழ்ந்த அரிசி பால் போன்றவற்றை விட இறக்குமதியாகும் உணவு பழக்க வழக்கங்களை நல்லவை என நம்புகிறோம். இலங்கை அரசு மருத்துவர் சங்கம் பால்மாவின் தீங்குகள் பற்றி எவ்வளவு பிரச்சாரம் செய்தாலும் எங்களது மக்கள் உடன் பாலை விட பால்மாவே சிறந்தது என நம்புவதே போல. இலங்கையில் உற்பத்தியாகாத ஆடைகள் எமது பண்பாடாக இருக்கின்றன. புதிது புதிதான சடங்குகள், இந்திய வட இந்திய திருமண சாமர்த்திய சடங்கு முறைகள், வளைகாப்பு போன்றவை எமது பண்பாடுகளாக கருதப்படுகின்றன. இந்த சடங்குகள் கொண்டாட்டங்களுக்காக நாம் செய்யும் செலவழிக்கும் அர்த்தமற்ற செலவுகள், இறக்குமதியாகும் அதீத விலையான ஆடை அணிகலன்கள், பரிமாறப்படும் இறக்குமதியான பொருட்களில் தயாரிக்கப்படும் உணவுகள், குளிர்பானங்கள் என்று நம்மவரது உழைப்பின் பணம் அனைத்தும் வெளிநாடுகளுக்கு போகின்றது. இச்சடங்குகளின் கருத்தியல் எங்களை நாங்களே அர்த்தமற்றவர்களாக தாழ்த்து செய்கின்றது. எங்களிடம் இருக்க வேண்டிய சமூக ஒருமைப்பாடு போலி பெருமிதங்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட போட்டி பொறாமை அடிப்படையிலான பண்பாடாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விடயத்தை செய்வதற்கு காரணம் கேட்டால் எங்கள் சமூகங்களில் வரும் பொதுவான பதில் எல்லோரும் செய்யினம், மற்றவை என்ன நினைப்பினம், அவை செய்ததை விட சிறப்பாக செய்யணும் போன்ற தர்க்கங்களாகவே வரும். பெண்களே அவர்களது இரண்டாம் பட்ச நிலைமை காரணமாக அதிகமாக இத்தகைய கேள்விகளற்ற பின்பற்றல்களுக்கு தள்ளப்படுகிறார்கள். மேலும் உள்ளூர் மூலதனங்களை பாவித்து செய்யும் உற்பத்திகள் மதிப்பில்லாததாக்கப்பட்டு இறக்குமதியான விடயங்களே மதிப்பானவை என்ற பண்பாடு முழு சமூகத்தையும் பாதிக்கும். எனினும் பெண்களையே அதீதமாக பாதிக்கின்றது. பெண்களே தமது சூழலில் உள்ள பொருட்களை கொன்று மரபு ரீதியான இத்தகைய உற்பத்திகளை செய்வதற்கான அறிவு திறனை கொண்டிருக்கின்றனர். இது இழக்கப்படும் போது பெண்கள் மேலும் கீழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். சமூகம் தனது மதிப்பை மேலும் தாழ்த்தி கொள்ளும் போது அதனுள் ஏற்கனவே தாழ் நிலையில் வைக்கப்பட்ட பெண்கள் மேலும் பலவீனப்படுத்தப்படுகின்றனர். மேற்போக்கான பெருமிதங்களுக்கான அடையாளங்களை சுமக்கவும் பாரபட்சங்களும் வல்முறைகளுக்கும் முகம் கொடுக்கவும் தள்ளப்படுகின்றனர். இவ்வாறாக பெண்களின் மேம்பாடு பெண்ணிலைவாத நோக்கில் அதிகார கட்டமைப்புகளை சமத்துவமாக்கல் என நாங்கள் முனையும் போது அது பலரையும் சிந்திக்க வைக்க வேண்டிய பல வடிவங்களில் செயலாற்ற வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குகின்றது. வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கையின் வெவ்வேறு பகுதியிலும் உள்ள பெண்கள் அமைப்புகளுடன் சமூக மாற்றத்துக்கான இயக்கங்களுடனும் தொடர்ந்த உறவும் இணைந்த செயல்வாதங்களும் என்னுடைய வாழ்தலின் ஒரு பிரதான பகுதியாக இருக்கின்றது. வெளிச்சூழல்களில் இருந்து இடையறாது எழும் பெண் உரிமைகளுக்கும் மனித உரிமைகளுக்கும் எதிராக பாடுபட்டு கொண்டிருக்கும் சகோதரிகளுக்கு இத்தகைய இணைப்புகள் மன ரீதியான வல்லமையை தருவது மட்டுமின்றி புறத்திலும் ஒரு வலுவை தருகின்றது. எங்கள் வாழ்தல் பற்றி தொடர் கலந்துரையாடல்கள், கலை செயற்பாடுகள் மூலம் பால்நிலை சமத்துவத்துக்காக தனிப்பட்ட வாழ்விலும் சமூகங்களிலும் பாடுபடும் ஆண்கள் உருவாகியிருக்கிறார்கள். கலைஞர்களாக சமூக பொறுப்புள்ள கலை வழிபாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையுடனான ஓவியர்கள், நாடக கலைஞர்கள் இணைந்திருக்கின்றார்கள். எங்களது முக்கியமான ஒரு செயல்வாதமாக சிறுவர்களை இந்த விடயங்களில் ஈடுபடுத்தல் அமைந்துள்ளது. பாடமாக்கி போட்டி பரீட்சைக்கு எழுதும் கல்வி முறைக்கு மாற்றாக இணைந்து கற்றல், கேள்விகளூடாக கற்றல்,
சூழலையும் நல் விழுமியங்களையும் கற்றல், அச்சமற்ற சமத்துவமான வாழ்தலை கற்றல் போன்ற விடயங்களை சிறுவர்கள் அறிவதற்காக தொடர் செயற்பாடுகளை தேடியும் உருவாக்கியும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதுவே இன்றைய தேவை எனவும் நான் நம்புகிறேன். மெய்மை உணர்ந்த தன்மானம் உள்ள ஒருவரை ஒருவர் மதிக்கும் ஒரு சமூகத்தை நாங்கள் நினைவுகிறோம். உங்களது வேலை திட்டங்களுக்கு புலம்பெயர் சமூகத்தின் பங்களிப்புகள் எப்படி அமைவது சிறப்பாக இருக்கும் என கருதுகிறீர்கள்? முதலாவதாக, எமது நாட்டின் பண்பாட்டு உருவாக்கத்தில் புலம்பெயர் சமூகத்தின் பங்களிப்பு மிக அவசியம். அதேவேளை இன்று அந்நிய பண்பாடுகளை பெரிதென மதிக்கும் போக்கு புலம்பெயர் சமூகத்தினரின் செல்வாக்குகளினாலும் இங்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. புலம்பெயர் சமூகத்தினர் பணத்துடன் புகைப்படங்களையும் இங்கு அனுப்புகிறார்கள். இதனால் அவர்களை பார்த்து தாங்களும் செய்ய வேண்டும் என்று இங்கு பலரும் நினைக்கின்றார்கள். அந்நிய பொருட்களில் மக்கள் தங்கி வாழும் விருப்புக்கு உள்ளாகிறார்கள். தங்கி வாழும் பொருளாதாரம் தொடர்கிறது. மக்களை கீழ்நிலையில் வைத்திருக்கும் தங்கி வாழ வைக்கும் கருத்தியல்களை கொண்ட பண்பாடுகளையே இன்று நாங்கள் வரித்து கொண்டுள்ளோம். எனவே பிற்போக்கான இந்த கருத்தியலை விடுத்து எமது நாட்டுக்குரிய உற்பத்தி மூலதனம் மொழி என்பவற்றை கருத்தில் கொண்டு எமது நாட்டில் பண்பாட்டு உருவாக்கத்தை செய்ய வேண்டியது அவசியம். இதற்கமைவாக புலம்பெயர் தேசத்தில் நிகழ்வுகளை ஒழுங்கு செய்வது சிறப்பாக இருக்கும். இரண்டாவது, வளங்கள் சார்ந்தது. புலம்பெயர் சமூகம் இங்குள்ள தமது சொத்துக்களை விட்டு பணத்தை கொண்டு செல்லாமல் தமது வீடு காணி போன்றவற்றை இங்குள்ளவர்களுக்கு கொடுத்து முதலீடு செய்து இங்குள்ள மூல வளங்களை பாவிக்க ஊக்கப்படுத்துவது சிறப்பாக இருக்கும். இதைவிடவும் ஆடம்பரங்களுக்கு கொடுக்கும் பணத்தை சமூக மேம்பாட்டுக்கு முதலீடு செய்ய முடியுமாயின் அது மிகவும் நல்லது. மூன்றாவதாக, இலங்கையில் கிராமிய மட்டத்தில் நடைபெறும் பல நல்ல விடயங்கள் பரவலாக தெரிய வருவதில்லை. பெரிய பண உதவியுடன் நடைபெறும் திட்டங்கள் மட்டுமே உலகுக்கு தெரிய வருகின்றது. இங்கு கிராம மட்டங்களில் பல சிறிய சமூக இயக்கங்களால் இடையறாது பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. சிங்கள கிராமங்களில் நடைபெறும் விடயங்கள் தமிழ் மக்களுக்கு தெரியாது. தமிழ் கிராமங்களில் நடப்பவை சிங்கள மக்களுக்கு தெரியாது. மொழி ஆளுமை கொண்ட புலம்பெயர் தேசத்தவர் இக்குழுக்களுடன் தொடர்பில் இருந்தால் வேலை திட்டங்கள் பற்றி பல்தன்மையான வரலாறுகளை பற்றி எழுதுவதிலும் வெளிக்கொண்டு வருவதிலும் உதவலாம். நீங்கள் பெண்களை இணைத்து வேலை செய்யும் போது ஓவியத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள்? நான் சூர்யா பெண்கள் அமைப்பில் வேலை செய்து கொண்டிருந்த போது அங்கு பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பாக நிறைய வேலைகள் செய்தோம். நாங்கள் பாடல்கள் நாடகங்கள் மூலம் எவ்வாறு மக்கள் மத்தியில் கருத்துக்களை கொண்டு செல்ல முடியுமோ அவ்வாறே ஓவியம் மூலமும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டலாம் என அப்போது அறிந்து கொண்டேன். வன்முறைக்குள்ளாக்கப்பட்ட பெண்களுடனும் கலாசார குழுவுடனும் இணைந்து கூட்டோவியங்களை வரைவதற்கு தொடங்கினோம். பெண்களுக்கு நெருக்கமாக இருக்கும் பொருட்களை கொண்டு ஒட்டு வேலைகளை செய்தோம். இது பிரச்சனைகளுக்குள் இருந்த பெண்களின் பிரச்சனைகளை இலகுவாக வெளிப்படுத்த உதவியது. வெளியில் சொல்ல பயப்படும் விடயங்களையும் யுத்தகால நினைவுகளையும் வெளிப்படுத்த ஓவியங்கள் உதவின. அதிலிருந்து தொடங்கி சமூக இயக்கங்களுடன் வேலை செய்யும் போது நான் ஓவியங்களை பயன்படுத்தி வருகிறேன். அத்துடன் ஓவியம் என்பது உயர் குழாமுக்குரியது என்பதும் படித்தவர்களுக்கு உரியது என்பதும் கண்காட்சி கூடத்துக்குரியது என்பதும் எனது நம்பிக்கை அல்ல. அது எல்லா மக்களுக்கானதாகவும் சமூக மாற்றத்துக்காகவும் இருக்க வேண்டும் என நான் நம்புகிறேன். இதனால் எங்கள் கண்காட்சிகள் கிராமங்களிலும் வழிகளிலும் கடற்கரைகளிலும் மக்களுக்காக நடத்தப்படுகின்றன. அங்கு காட்சிப்படுத்தப்படும் விடயங்கள் தனியே ஓவியருடையது மட்டுமல்ல, பார்வையாளரும் தமது கருத்துக்களை பதியக்கூடியதாக இருக்கும். நன்றி.